வணக்கம் இனிய நண்பர்களே, ரேஷன் நியாய விலக்கடை ஏகப்பட்ட பேர் அதை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்டார், எனக்கு எத்தனை பேசுகிறீங்க, எனக்கு ஒரு சின்ன பிரச்சனைங்க அப்படின்னாரு. அவர் பிரச்சனை என்ன அப்படின்னா, அவர் ஒரு ஏரியாலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போயிட்டார், எனக்கு கடை மாத்திரைக்கு போனால் யார் கேட்டாலும் பதில் சொல்ல முடியறாங்க, கடைக்காரர்களே பதில் சொல்ல முடியறாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னாங்க. இது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ. நம்ம ரேஷன் கடை பொருள் வாங்குற கடையை மாற்றுறது எப்படி, இல்லை அட்ரஸ் சேஞ்ச் பண்ணால் எப்படி மாற்றுறதுன்னு, இதை ரெண்டாக பிரிச்சுக்கணும். ஒன்று, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு நம்ம போகிறோம், ஒரு வேலை நிமித்தமாகவோ குடும்ப சூழ்நிலைக்காரமாகவோ ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊரில் செட்டில் ஆகிறோம். அந்த ஊருக்கு போய் இருக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஊரில் முதல் நம்ம வந்து அத்தியாவசிய தேவை ரேஷன் கடைக்கு முன்னாடி சிலிண்டர், சிலிண்டர் பேர் மாற்றுறது ஒரு விஷயம் இல்லை. நீங்கள் போய் ஒரு மனு எழுதி சிலிண்டர் ஆஃபீஸில் கொடுத்தீங்கன்னா அவங்க மாற்றி கொடுத்துருவாங்க, உடனே மாற்றி கொடுத்துருவாங்க. அடுத்த மாதம் பில் சிலிண்டர் எடுக்கிறீங்க, அந்த பில்லு வரும், அந்த பில்லை நீங்கள் வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். உங்கள் உங்கள் ரேஷன் கடையை வந்து ஒரு வெளியூரில் வந்து நீங்கள் இப்போ எந்த ஊருக்கு இருக்கீங்கன்னா அந்த ஊருக்கு மாற்றிக்கலாம். குறிப்பாக திண்டுக்கல்லேருந்து திருப்பூருக்கோ, திருப்பூர்லேருந்து தேனிக்கோ, தேனியிலேருந்து பழனிக்கோ, எந்த ஊருக்கு வேணால் நம்ம வந்து ஒரு ஒரு ஆதாரம் வேணும், அவ்வளோதான். அவங்க கேட்குற ஒரு ஆதாரம், அந்த ஆதாரம் வந்து சிலிண்டர் பில்லு, ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த சிலிண்டர் பில்லை வச்சு நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம்னா, நம்ம ஒரு திண்டுக்கல்லேருந்து திருப்பூர் வரோம்னா பழைய முகவரி இருக்கும் அதிலேயே, நம்ம புது முகவரி டைப் பிடிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா ஒரு மூணு நாளில் உங்களுக்கு திருப்பூருக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கிறீங்களோ அந்த ரேஷன் கடைக்கு மாற்றி கொடுத்துருவாங்க. சரி, ஓகே, நம்ம ஒரு ஏரியாவில் இருக்கோம், அந்த ஏரியாவை சுற்றி ஒரு ஒரு அஞ்சாறு கடை இருக்குது, ரேஷன் கடை இருக்குது, அஞ்சாறு கடை இருக்குது. எப்படி எந்த கடைக்கு நமக்கு மாற்றுவாங்க? அவங்க எந்த கடையில் வேக்கன்சி இருக்குதோ அந்த கடையில் உங்களை பொருள் தூக்கி போட்டு பண்ணி கொடுத்துருவாங்க. ஆஃபீஸர்கள் வந்து கொஞ்சம் அசால்ட்டாக தான் இருப்பாங்க. ஆஃபீஸர்கள் உயரதிகாரிகளோ எல்லோரும் மக்கள் நல பணியாளர்கள், அவங்க அவங்களாம் மக்களுக்கு பணி செய்கிறக்காக தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் ஒரு அவச்சி போக்குன்னா என்ன பண்ணிடுவாங்க, ஒரு ஊரா சரி போ அந்த ஏரியாக்கு அந்த போ அப்படின்னு ஒரு ஒரு அலர்ட் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு அந்த கடை வந்து வசதிப்படலை, இங்கேருந்து ஒரு ரெண்டு மூணு கிலோமீட்டர் போகணும், நம்ம வீட்டுக்கு போய் ஒரு கடை இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஆன்லைனில் பண்ணி வச்சுக்கிட்டு, ரெண்டாவது என்ன பண்ணுறீங்க, நீங்கள் எந்த கடையில் உங்களுக்கு பொருள் வாங்குறதுக்கு வசதிப்படுமோ அந்த கடைக்கு போனீங்கன்னா அந்த போர்டில் வந்து ஒரு நம்பர் எழுதியிருக்கோம், அதாவது ஒரு ஆங்கிலம் குறிப்பாக எல்பி 301 302 303 304 அந்த கடை பேர், அந்த ஒவ்வொரு ரேஷன் கடைக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும், நம்ம மாவட்ட கோட போட்டு அந்த ஊர் கோட போட்டு ஒரு பேர் இருக்கும், நம்பர் இருக்கும். அந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிவிட்டு மனு எழுதி, ஐயா வணக்கம், குடிமை பொருளாளர்களுக்கு அவங்களுக்கு தான் எழுதணும், பெருந்தர் ஐயா வணக்கம், இந்த மாதிரி நான் வந்து இந்த முகவரில் குடிந்து வரேன், எனக்கு வந்து ரேஷன் கடை இந்த நான் இந்த ரேஷன் கடை இருக்கிறேன், எனக்கு அங்கே பொருள் வாங்குறதுக்கு வசதிப்படலை, எனக்கு வந்து இப்போ அரசாங்கம் சொல்லுது எந்த ஊரில் வேணால் எப்படி வேணால் பொருள் வாங்கிக்கலாங்கிறது, அது வந்து நாடுபுறம் வாங்கிக்கலான்னு சொல்கிறாங்க, அது வந்து இன்னும் நடைமுறைக்கு வரல, அதுக்கு முன்னே நம்ம வேணுன்னா இதை பண்ணி வச்சுக்கலாம். இதை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடை பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப சாச்சிறந்தது. இந்த மாதிரி எனக்கு இந்த கடைக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு கேட்டு எழுதி கையெழுத்து போட்டு உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் குடிமை பொருள் தாசில்தார் இருப்பார், குடிமை பொருள் வட்டாட்சியர், அவர் நேராக டிஎஸ்ஓ அப்படிம்பாங்க, டிஎஸ்ஓ அவர் நேரில் பார்த்து கொடுத்தீங்கன்னா அதிகபட்சம் இதுக்கு ஆகக்கூடிய உங்கள் நேரம், நீங்கள் போயிட்டு வர நேரம் தான், அவங்களுக்கு ரெண்டு நிமிஷத்து வேலை கரண்ட் பட் கட்டணம் தட்டி இந்த கடையிலேருந்து அந்த கடைக்கு மாற்றி வரேன் பெட்டர் தட்டினா மேட்டர் முடிஞ்சது, உங்கள் கடை மாறிவிடும், ரொம்ப ஈஸியான வேலை தான். இது தெரியாமல் நிறைய பேர் எத்தனையோ ரொம்ப லாங்கில் போய் ரேஷன் கடை வாங்கிட்டு இருப்பாங்க, அதேமாதிரி நிறைய பேர் ரொம்ப லாங்கில் போய் சிலிண்டர் வாங்கிட்டு இருப்பாங்க. இது அங்கங்கே பக்கத்தில் பண்ணி வச்சுக்கோங்க, பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம அலைய வேண்டியதில்லை, டென்ஷன் ஆக வேண்டியதில்லை. இது வந்து கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று, நம்ம எங்கே இருக்கோமோ அந்த பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கடையை மாற்றி வச்சுக்கிறது ரொம்ப செய்ய வேண்டிய ஒன்று, கண்டிப்பாக செஞ்சுக்கிப்பீங்கன்னு நினைக்கிறேன். செய்யாதவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பார்த்துக்குங்க. பல நேரங்கள் உங்களிடம் வந்து விரைவிருவது மிஸ்டர் பொதுஜனம். நன்றி, வணக்கம்.